கடந்த ஒரு வாரத்திற்குள் இந்த கடற்பரப்புக்குள் எங்களுடைய வடபிராந்திய கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவை படகுகளால் எங்களுடைய மீனவர்களுடைய படகொன்று தாக்கி சீதப்படுத்தப்பட்டு இரண்டு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல லட்சம் பெறுமதியான வலைகளும் அறுத்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் இதுதான் முதல் தடவை அல்ல. கடந்த 13 ஆண்டுகளாக 2009 மே 18 யுத்தம் முடிவடைந்து இங்கே மீள்குடியேற்றம் என்ற பெயரிலே மக்கள் இந்த கடத்தொழிலுக்கு அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்தியாவிலிருந்தும் தென்பகுதியிலிருந்தும் வருகின்ற அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளினாலே எங்களுடைய மீனவர்களுடைய இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் கடல் சார்ந்த வளம் திட்டமிட்டு சூறையாடப்படுகின்ற அதே நேரத்திலே எங்களுடைய மீனவர்களுடைய அந்த தொழிலுக்கான முதல் அந்த வலைகள் திட்டமிட்டு அறுக்கப்படுகின்ற சம்பவங்கள், அறுத்து அழிக்கப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது. இதுவரைக்கும் பல நூற்றுக்கணக்கான கோடி பெறுமதியான கடல் தொழில் உபகரணங்களை எங்களுடைய மீனவர்கள் இழந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய இறைமை பற்றி பேசுகின்ற அரசாங்கம், இறைமையின் பெயராலே தமிழ் மக்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலையை அரங்கேற்றியிருக்கின்ற அரசாங்கம் தங்களுடைய கடற்படையை வைத்து கொண்டு கடற்படையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இந்த எங்களுடைய மீனவர்கள் மீது வெளியிலிருந்து வருகின்றவர்கள் அத்துமீறி அழிவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இவர்கள் வேண்டுமென்றே அனுமதித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய நோக்கமெல்லாம் இந்த கிழக்கு கடல் பெருமளவிலே வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு தமிழர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வடபகுதி கடற்கரையோரத்திலிருந்து தமிழ் மீனவர்களை திட்டமிட்ட ரீதியிலே வெளியேற்றுவதற்கு, அவர்களை வெளியேற்றுவதற்கு வழியில்லாத நிலைமையிலே இவ்வாறான தொடர்ச்சியான அழிவுகளை மீண்டும் மீண்டும் ஒரு நபருக்கு 3 தரம் 4 தரம் அவர்களுடைய வலைகளை அறுத்து அழிப்பதன் மூலம் அவர்கள் அந்த தொழிலில் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் வேறு தொழில்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமைகளுக்கு உள்ளாக்கி இந்த கரையோரத்தை பேரினவாதிகளுடைய கைகளுக்குள் கொண்டு வருகின்ற நோக்கத்தோடு இலங்கை அரசாங்கம் 10ஆம் ஆண்டிலிருந்து பதவியேற்ற அரசாங்கம் 2-3 அரசாங்கங்களுமே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயங்களுக்கு எதிராக இந்த மக்களோடு சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். இதிலே இந்திய அரசாங்கமும் இந்த அழிப்பு நடவடிக்கைகளுக்கு துணை புரிவதன் மூலமாக பேரினவாதத்தை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்கின்றது. எங்களுடைய மீனவர்களை போய் பிடியுங்கள் என்று சொல்லி சில வேளைகளில் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அப்படி என்று சொன்னால் கடற்படையே நீங்கியிருக்கிறது. கடற்படையினர் தங்களால் இயலாது என்று சொல்லிவிட்டு அரசாங்கம் இந்த எங்களுடைய மீனவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அவர்கள் இந்த பகுதியை பாதுகாத்து தொழிலை பாதுகாப்பாக செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுவார்கள். ஒரு புறத்திலே இறைமை பற்றி பேசிக்கொண்டு மறுபுறத்திலே எங்களுடைய மீனவர்களை அழிப்பதை பார்த்து கொண்டிருக்கிற கடற்படை வேண்டுமென்றே தான் இந்த அழிவை செய்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச சமூகம் தொடர்ந்தும் இந்த செயல்பாடுகளை அனுமதிக்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் கோருகின்றோம், இந்த அத்துமீறல்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பை தன்னுடைய கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசும் அதனுடைய கடற்படையும் வேண்டுமென்றே எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை தடுத்து நிறுத்தி எங்களுடைய மீனவர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மீனவர்கள் எதிர்காலத்திலே தொடர்ந்தும் குடாநாடு தழுவிய ரீதியில் மட்டுமல்ல வடகிழக்கு முழுவதும் வியாபித்த அளவிலே நடத்தப் போகின்ற அந்த போராட்டங்களுக்கு நாங்களும் முழு அளவிலே மக்களை அணிதிரட்டி பெரும் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் அவர்களோடு உறுதுணையாக நிற்போம் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு அதிகாரம் முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு 13ஆம் திருத்தச்சட்டம் தமிழர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளதாக சொல்லிக்கொண்டு தமிழர்களை கருவறுத்து இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கின்ற செயல்பாடுகளை இந்த அரசும் அரசோடு இணைந்து இந்திய அரசும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக மக்கள் போராட்டம் ஒன்றே வழி. நாங்கள் மக்களோடு, நாங்கள் உங்களோடு கரங்கோர்த்து நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டபடி உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நாடாளுமன்றத்திலே ஏனைய தரப்புகளோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம். அதற்கு அப்பாலே உங்களோடு நீங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்களோடு நாங்கள் தோளோடு தோள் நிற்போம் என்பதையும் இந்த இடத்திலே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.